கைஸ், உங்களோட வாட்ஸ்அப் ஹோம் ஸ்க்ரீன் பார்த்து பார்த்து உங்களுக்கு போர் அடிச்சு போச்சா? இப்படி இருக்கிற வாட்ஸ்அப் ஹோம் ஸ்க்ரீனை ஜஸ்ட்டு ஒரே ஒரு கிளிக்கில் உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோவை வாட்ஸ்அப் ஹோம் ஸ்க்ரீன் பேக்ரவுண்டில் ஈஸியாக வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படின்றது தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு தேவையான ஆப் வந்து வீடியோ கீழே டவுன்லோடு அப்படிலாம் இன்ஸ்டால்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. அப்படி இல்லைனா டைட்டிலில் கிளிக் பண்ணால் டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும், அதில் ஆப் லிங்க்குன்னு இருக்கும், அந்த லிங்கை கிளிக் பண்ணால் இப்படி வரும். இதில் வந்து ஃபஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணி வெப்சைட்டுக்குள்ளே வந்துடுங்க. வெப்சைட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் சர்ச் ஆப்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். சர்ச்சில் வந்து ஃபோட்டோ செட் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஹவு டு செட் ஏ ஃபோட்டோ இன் வாட்ஸ்அப் ஹோம் ஸ்க்ரீன் ஒரு போஸ்ட் இருக்கும், அந்த போஸ்ட்டு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி வியூ பண்ணுங்கள். அந்த போஸ்ட்டில் கீழே வந்தீங்கன்னா ஆப் இருக்கும், ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு கூட இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆப்போட ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலர் பிக்கர் அப்படின்னு இருக்கும், நீங்கள் எதுவும் நோட் பண்ண வேணா. கீழே பார்த்தீங்கன்னா மூணு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, கலர் பிக்கர், கிரிட் ஓவர்லே, மோக்கப் ஓவர்லேன்னு. ஸோ இதில் வந்து நமக்கு தேர்ட் ஆப்ஷன் மோக்கப் ஓவர்லேன்னு இருக்குல்ல, அதுதான் நமக்கு இம்பார்ட்டண்ட்டு, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். மேலே மோக்கப் ஓவர்லேன்றது ஆஃபில் இருக்கும், ஆன் பண்ணி விட்டுருங்க. ஆன் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடில் அலோன்றதை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட கேலரி வந்து ஓப்பன் ஆகும், கேலரியில் எந்த ஃபோட்டோ உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணிங்க. உடனே செட்டிங்ஸ் போயிட்டு ஒப்பாசிட்டி வந்து 50% இருக்கும், அதை வந்து 100% வச்சுருங்க. ஸோ அவ்வளோதான், செட்டப் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ உங்களோட வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் ஹோம் ஸ்க்ரீனில் உங்களுக்கு செட் பண்ண ஃபோட்டோ வந்து அப்ளை ஆகிருக்கும். ஒப்பாசிட்டி மட்டும் கரெக்டாக செக் பண்ணிங்க, 50% இருந்தால் லைட்டாக காட்டும், 100% இழுத்து விட்டிங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து நல்லா கிளியராகவே இருக்கும். இப்போ உங்களோட வாட்ஸ்அப் ஹோம் ஸ்க்ரீன், ஃபேஸ்புக் ஹோம் ஸ்க்ரீனு, இன்ஸ்டாகிராம் ஹோம் ஸ்க்ரீனு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோ வந்து அப்ளை ஆகிருக்கும். உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம், வேணான்னு நினச்சிங்கன்னா ஆஃப் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஸோ நார்மலாக இப்படி இருக்க வாட்ஸ்அப் ஹோம் ஸ்க்ரீனை ஜஸ்ட்டு ஒரே ஒரு கிளிக்கில் உங்களோட பிடிச்ச ஃபோட்டோ வந்து ஈஸியாக நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸில் கூட ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.